வணக்கம் நேர்களே இன்று தினமொரு தகவல் நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள ஐந்து மர்ம கோவில்களை பற்றி பார்ப்போம் கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பதாம் ஆண்டில் ஆந்திராவில் உள்ள அனந்தபுரத்தில் கட்டப்பட்டதுதான் வீரபத்திர கோவில் இக்கோவிலில் சுமார் எழுபது மாபெரும் தூண்கள் உள்ளன இத்தூண்களில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டுள்ளது சுமார் எழுபது அடி உயரம் கொண்ட இத்தூண் எந்த சக்தி தாங்கிக் கொண்டுள்ளது என்று இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஆங்கிலேய பொறியாளர் ஒருவர் இம்மர்மத்தை கண்டுபிடிக்க இத்தூணை நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு தரையோடு இணைக்க முயன்றார் ஒரு முனையை இணைத்தும் விட்டார் கோவிலின் பகுதி விரிசல் விழ தொடங்கியதால் இம்முயற்சியை அவர் கைவிட்டார் மேலும் இக்கோவிலில் மாபெரும் மூன்றடி நீளம் கொண்ட கால் தடம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் பார்க்க இருப்பது கோனார்க் சூரிய கோவில் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட கோவிலானது ஒரிசாவில் உள்ள கோனார்க் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இது சுமார் இருபத்தி நான்கு சக்கரங்கள் கொண்ட தேரினை ஏழு குதிரைகள் இழுத்து செல்வது போன்ற அடித்தளத்தின் மீது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இதில் இருபத்தி நான்கு சக்கரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களையும் குறிக்கிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் சக்கரங்களில் உள்ள ஆரங்களின் நிழல்களை கொண்டு தற்போதுள்ள நேரத்தை கூட துல்லியமாக கணக்கிட முடிகிறது சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலின் சக்கரம் இன்றைய நேரத்தை காட்டுவது இன்னும் மர்மமாகவே உள்ளது மேலும் இக்கோயிலில் பெரிய இரு தூண்கள் ஒரு சிறிய இரும்பு தகட்டில் இணைக்கப்பட்டிருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது அடுத்து நாம் காண இருப்பது எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் முதலாவது கிருஷ்ணர் மன்னரால் கட்டப்பட்டதுதான் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் இந்த கோவிலை முழுவதுமாக கட்ட கோயிலின் மேலிருந்து கீழாக வெட்டி கிட்டத்தட்ட நான்கு லட்சம் டன் பாறைகளை அப்புறப்படுத்தி உள்ளனர் பதினெட்டு வருடங்களிலேயே கட்டி முடிக்கப்பட்ட இக்கோயிலில் ஒவ்வொரு தொழிலாளரும் பன்னிரெண்டு மணி நேரம் இடைவிடாமல் பாறைகளை வெட்டி எடுத்திருந்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபதில் இருந்து அறுபத்தைந்து டன் என்ற வீதத்தில் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ஐந்து டன் பாறைகளை வெட்டி நீக்கியிருந்தால் மட்டுமே இது இருக்க முடியும் இது இன்றைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கூட சாத்தியமில்லாத நிலையில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னர் சாதாரண சுத்தியலையும் ஒளியையும் கொண்டு எவ்வாறு இத்தனை பெரிய கோவிலை கட்டினார்கள் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது அடுத்து நாம் பார்க்க இருப்பது பத்மநாப சுவாமி கோவில் இக்கோவில் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் உள்ளது இக்கோவில் உலகிலேயே மாபெரும் பணக்கார சாமியாகும் இது கட்டப்பட்ட வருடம் இன்று வரை கேள்விக்குறியாகவே உள்ளது இக்கோவிலில் ஏ பி சி டி என பெயரிடப்பட்ட எட்டு பாதாள அறைகள் உள்ளன அவற்றில் ஐந்து அறைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளன இதில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏ என்ற பாதாள அறையை திறந்தபோது தங்கம் மற்றும் வைர நகைகள் தங்கத்தினால் ஆன யானை சிலைகள் ஐநூறு கிலோ எடை கொண்ட வைர நகைகள் முதலியவை கிடைத்துள்ளது சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் கோடி மதிப்புள்ள இந்த புதையலை வெளியே எடுப்பதற்கு பனிரெண்டு நாட்கள் தேவைப்பட்டன இக்கோவிலில் மாபெரும் மர்மம் என்னவென்றால் இதுவரை திறக்கப்படாத பி என்னும் ஏழாவது அறைதான் இவ்வறையின் கதவுகள் இரும்பினாலும் இரண்டு நாகப்பாம்பின் சிலையுடனும் கதவை திறக்கப்படாதபடி பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறையில் என்ன இருக்கிறது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது அடுத்து நாம் காண இருப்பது பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோவில்தான் உலகின் அடுத்த மர்மத்தை சுமந்து நிற்கிறது இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்ட தஞ்சை பெரிய கோவிலை கட்ட சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிரானைட் கற்களை கொண்டு இக்கோவிலை கட்டியுள்ளனர் ஆனால் இக்கோவிலை சுற்றி எழுபது கிலோமீட்டர் வரை கிரானைட் கற்களே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் இக்கோவிலின் முதன்மை கோபுரத்தில் அமைந்துள்ள கோபுர கலசமானது எண்பத்தோராயிரம் கிலோ எடையுள்ள ஒரே கல்லினாலானது சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் வெறும் யானைகளைக் கொண்டு இருநூற்று பதினாறு அடி உயரமுள்ள கோபுரத்தில் எண்பத்தோராயிரம் கிலோ எடையுள்ள கல்லை எவ்வாறு பொருத்தினார்கள் என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது என்ன நேர்களே இந்தியாவில் உள்ள ஐந்து மர்ம கோவில்களை பற்றி தெரிந்து கொண்டீர்களா நாளை வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்